வணக்கம் நண்பர்களே. இங்கிலீஷ் வார்த்தைகளில் ஒரே ஒரு ஒய் மட்டும் சேர்த்தா எவ்வளவு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒய் சேர்த்தா என்னங்க மாறும், என்ன அர்த்தம் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த வார்த்தை எதை எழுதுறீங்களோ அதோடு சேர்ந்து கொடுக்கும். இல்லையே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே, ஆக இருக்கிறதுனா என்னதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது சால்ட், உப்பு, இட் இஸ் சால்ட், இது உப்பு, இது உப்பாக இருக்கிறது. ஒய் சேர்த்துருங்க, சட்னி இஸ் சால்ட்டி, சட்னி உப்பாக இருக்கிறது. ஸ்பீட், வேகம், ஸ்பீடி, வேகமாக இருக்கிறது. பைக் ஆஃப் ஸ்பீடு இஸ் 50 கிலோமீட்டர்ஸ், வண்டி 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. திஸ் பைக் இஸ் ஸ்பீடி, இந்த வண்டி வேகமாக போகிறது. அப்போ ஸ்பீடி அப்படிங்கிறது அந்த வேகம் ஆக இருக்கிறது அப்படிங்கிறத கொடுக்குது. டர்ட், அழுக்கு, டர்ட்டி, அழுக்காக இருக்கிறது. யுவர் ஷர்ட் இஸ் டர்ட்டி, உங்கள் சட்டை அழுக்காக இருக்கிறது. இதே போல் இன்னொரு வார்த்தை, ஜூஸ், சாறு. இப்போ நமக்கு தெரியும் ஃப்ரூட் ஜூஸ், இட் இஸ் ஃப்ரூட் ஜூஸ், இட் இஸ் ஜூஸ், இது சாறு. இட் இஸ் ஜூசி, தி கிரேப்ஸ் ஆர் ஜூசி, அப்படின்னா சாறாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. டேஸ்ட், ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை, டேஸ்டி, எம்மி, இதெல்லாம். இட் இஸ் டேஸ்ட், இது சுவை. இட் இஸ் டேஸ்டி, டொமேட்டோ ரைஸ் இஸ் வெரி டேஸ்டி, தக்காளி சோறு மிக சுவையாக இருக்கிறது. அப்போ அந்த ஆக இருக்கிறது அப்படிங்கிறது புரியுதா? ஃபால்ட், தவறு, இட் இஸ் மை ஃபால்ட், இது என்னுடைய தவறு, இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட். இதே போல் திஸ் டிவைஸ் இஸ் ஃபால்ட்டி, இந்த கருவி பழுது, தவறு, பழுது, இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா, பழுதாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. அப்போ ஒரு ஒய் சேர்த்தா எவ்வளவு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது தெரியுதா? இதே போல் உங்களுக்கு இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படும், அன்றாடமும் உங்களுக்கு பயன்படுற மாதிரி, தேவைப்படுற மாதிரி வார்த்தைகளை தெரியப்படுத்துங்க. அதை கட்டாயமாக நம்ம விவாதிக்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.